வணக்கம் அன்பு நேயர்களே, இது உங்களுக்கான தொலைக்காட்சியை பார்த்துட்டு இருக்கீங்க, தொடர்ச்சியாக பார்த்துட்டுருக்கீங்க. இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறந்துடாம பண்ணி கொடுத்துருங்க. இது உங்களுக்கான டாக்டர் நேரம், மூலிகை நேரம் பார்த்துட்ருக்கீங்க, தொடர்ச்சியான முயற்சி பார்த்துட்ருக்கீங்க. நம்ம சேனல் இது சப்ஸ்கிரைப் பண்ணால் மறந்துடாம பண்ணி கொடுத்துருங்க, அப்படி பெல் ஐக்கான் கொடுத்துருங்க. கண்டிப்பாக முயற்சி பிடிச்சிருக்கோம், அப்படி லைக் போட்டு விட்ருங்க, நம்பர்கள் ஷேர் பண்ணி கொடுங்க. இன்றைய தலைப்பு, உடல் வளர்ச்சி வேண்டுமா? இது ஒரு சுண்டக்கா மேட்ருங்க. என்ன சுண்டக்கா மேட்ரா அப்படின்னு கேட்பீங்க? உடல் வளர்ச்சி வேண்டுமா? இது ஒரு சுண்டக்கா மேட்ருங்க. ஆமாம், உண்மையிலே சுண்டக்கா மேட்ரு தாங்க. சிலவே சொல்லுவாங்க, சுண்டக்காமா இருந்துட்டு என்ன பேச 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 பார்த்தீங்களா, என்ன பேசுகிறா பார்த்தீங்கன்னு கேட்பாங்க. இன்னும் சுண்டக்காய்க்கு அவ்வளோ பவர் இருக்கு பாருங்க. பொதுவாக கிராமத்துக்கு சொல்லுவாங்க, கடுகு சிறுத்தாலும் காரம் கெட்டு போகாதம்பாங்க. அதனால் சுண்டக்காய் பார்க்க சிறுசாக இருந்தாலும் அதில் அவ்வளோ பவர் இருக்குது பாருங்கள். அந்த சுண்டக்காயில் ரெண்டு மூணு வகை சுண்டக்காய் இருக்குது, காட்டு சுண்டை, நாட்டு சுண்டை இருக்குது. பொதுவாக நாட்டு சுண்டை தான் அதிகமாக பயன்படுத்துவாங்க, நம்ம கிராமங்களில் தோட்டத்தில் வருது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயந்தான். அந்த சுண்டக்காயில் பார்த்தீங்கன்னா புரதம் நிறைய இருக்குது, கால்சியம் நிறைய இருக்குது, பார்த்துக்கிட்டுங்க. இரும்பு சத்து அதிகமாக இருக்கான். அப்போ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து சத்து வர்றது வாய்ப்பு இருக்குது பார்த்தீங்களா. கால்சியம் இருக்கலாம், மூட்டு வலிகள் கண்டிப்பாக குறையும். இரும்பு சத்து உடம்புடைய வளர்ச்சிக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும். இதில் அடிக்கடி உணவில் சேர்த்துக்கலாம், தாராளமாக சேர்த்துக்கலாம். சேர்த்து வந்தாங்கன்னா வயிற்றில் இருக்கக்கூடிய இந்த சின்ன சின்ன புழுக்கள், நாக்கு பூச்சி இந்த மாதிரி தொந்தரவுலாம் வராதான். இந்த வயிறு பூச்சி இருக்கிறனால தான் அந்த உடம்பு நம்ம சாப்பிட்ற சாப்பாடை பூச்சி எடுத்துக்கிட்டு கிராம சொல்லுவாங்க பார்த்தீங்களா, நம்மளை வளர்ச்சியை ஆள் நெருங்கி போயிட்டேன்னு சொல்லுவாங்க. எந்திரிக்க விடாமல் பண்ணி வந்து பார்த்துங்க. அப்புறம் உணவில் இதை அதிகமாக சேர்த்து வந்தோம்னா வயிற்றுக்க புழுலாம் ஓடி போயிடும், சின்ன சின்ன புழுக்கள், கொக்கி புழு, நாடா புழு, சின்ன சின்ன புழுக்கள்லாம் ஓடி போயிடுமா. அதை வந்து நீ சுண்டை வத்தலாம் பயன்படுத்தலாம், மோரில் போட்டு பயன்படுத்தலாம். அது வந்து நீ பார்த்தீங்கன்னா வறுத்து சாப்பிட்லாம், இல்லை நீங்கள் வந்து நார்மலாக சுண்டக்காய் கூட்டு வச்சு சாப்பிட்லாம், பச்சடி மாதிரி வச்சு சாப்பிட்லாம். அது உங்களை எப்படி பயன்படுத்திங்க, இதை தொடர்ச்சியாக சுண்டக்காய் சேர்த்து வந்தீங்கன்னா பொதுவாக சாப்பிட்டு வந்தீங்கன்னா உடல் வளர்ச்சியை தூண்டுமா, உடல் வளர்ச்சி சிறப்பாக அமைய காத்திருக்கிறாங்க. வேறு டவுட் இருந்தால் தாராளமாக கேட்டுங்க. வேறு சந்தேகம் இருக்குது, நார்மலாக சாப்பிட்றது தான், சந்தேகம் இருந்தால் பக்கத்தில் இருக்க டாக்டர் மருத்துவம் எப்பவும் கேட்டுங்க, ஃபேமிலி டாக்டர் எப்பவுமே கேட்டுங்க, அவசரத்துக்கு பக்கத்திற்கு மருத்துவம் கேட்டுங்க, தேவைப்பட்டால் யூடியூப் மருத்துவம் கேட்டுங்க. யூடியூப் மருத்துவம் எங்கே இருக்காருனா கோயம்புத்தூரில் சூலு ஏர்ஃபோர்ஸில் காங்கயம் படுத்திருக்காரு, அரசு பதிவு பெற்ற மருத்துவர் டாக்டர் கருப்பையா, B.S.M.S.D.Astro. அரசு பதிவு பெற்ற மருத்துவர் டாக்டர் கருப்பையா, B.S.M.S.D.Astro. அவர்கிட்ட ஜோசியம் பார்த்துக்கலாம், வைத்தியம் பார்த்துக்கலாம் பாருங்கள். ஜோசியத்துக்கு நேரோட அலைய வேணாம், அக்கௌண்ட்டில் பணம் போட்டு வாட்ஸ்அப் பண்ணி கேட்டுக்கலாம். தொடர்ச்சியாக பாருங்கள், டவுட் இருந்தால் ஃபோனில் கொடுத்து கேட்டுங்க. மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களுக்கு விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.